அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய ஸ்ரீநிலையம் யூடியூப் சேனல் வழியாக உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம், மகிழ்ச்சிகரமான வாழ்வு இது சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் பதிவிட்டு வரோம். சில பயிற்சிகளையும் பதிவிடுறோம், சில மருத்துவ குறிப்புகளையும் சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் வாங்க அப்படிங்கிற தொடர் பதிவில் 28வதாக இருக்கக்கூடிய ஸ்க்ளராந்தஸ் அப்படிங்கிற மலர் மருந்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த தாவரம் தரையிலிருந்து அதிக உயரம் வளராத செடி வகையை சேர்ந்த ஒரு தாவரமாக இருக்குது. இந்த தாவரத்தினுடைய விதை மண்ணில் விழுந்து முளைக்கிறப்பவே அந்த விதையிலிருந்து துளிர் வர்றப்பவே ரெண்டாக பிரிஞ்சு வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செடி வளர்ந்து பூ பூக்கக்கூடிய நிலை, சில சமயங்களில் அதனுடைய இலை துளிர்களே பூக்கள் மாதிரி தெரியும் அப்படின்னும் குறிப்பிடப்படுது. இதுவும் ரெண்டு ரெண்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பூக்கள் அமைப்பு அப்படிங்கிறது ரெட்டை ரெட்டையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த தன்மை அப்படிங்கிறது இந்த மலர் மருந்தினுடைய முழு தன்மையையும் முக்கியமான தன்மையை குறிப்பிடுறதாக இருக்குது. அதாவது இரட்டை மனநிலை, இரட்டை மனநிலை உள்ளவங்க அவசியம் சாப்பிட வேண்டிய மருந்து இந்த ஸ்க்ளராந்தஸ். அதை பற்றி விரிவாக அடுத்தடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த செடியினுடைய காம்புகளில் முடிச்சு அங்காங்கே காணப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதுவும் கூட இந்த மலர் மருந்து தேவைப்படுறவங்கள எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. அடுத்தடுத்து இதை விரிவாக பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு வயதினருக்கும் தேவைப்படக்கூடிய மிக 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 அத்தியாவசியமான மருந்தாக இந்த ஸ்க்ளராந்தஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வருடம், 70 வருடம், 100 வருடத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இன்று உடல் உழைப்பு கிடையாது, குறைந்து விட்டது. பல்வேறு கருவிகள், பல்வேறு வசதி வாய்ப்புகள் வந்ததுனால உடல் உழைப்புங்கிறது நிறைய பேருக்கு குறைஞ்சிருச்சு. அதன் காரணமாக பொதுவாக பல்வேறு மக்களிடத்துலையும் ஒரு சோம்பல் மனநிலை உருவாகிட்டு வருது. இந்த சோம்பலுக்கான அற்புதமான மருந்து இந்த ஸ்க்ளராந்தஸ் தான். அதனால தான் நான் முதல்லயே குறிப்பிட்டேன், நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் தேவைப்படக்கூடிய மருந்து ஸ்க்ளராந்தஸ். இந்த சோம்பல் அப்படிங்கிறது சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரலும் இருக்குது. சிறு குழந்தைகள் அப்படின்னா பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், பள்ளிக்கூடங்களில் கொடுக்குற வீட்டு பாடங்களை எழுதுறதுலேருந்து, ப்ராஜெக்ட் செய்கிறதுலேருந்து, பரீட்சைக்கு படிக்கிறதுலேருந்து பல்வேறு விஷயங்களில் அவங்க சோம்பேறித்தனம் படுறது சகஜமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு வேலைகளை செய்கிறதுக்கும் நிறைய குழந்தைகள் சோம்பல் படுறாங்க. பெரியவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மதான் நம்ம காலத்தில் கஷ்டப்பட்டோம், நம்ம குழந்தைங்க கொஞ்சம் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கட்டும், சொகுசாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த எண்ணம் அதிகரிக்க அதிகரிக்க குழந்தைகள் அவங்கவுங்களுடைய வேலையை, அவங்களுடைய சொந்த வேலையை செய்கிறது கூட சோம்பல் படுற அளவுக்கு ஆயிடுறாங்க. அதனால தான் நான் குறிப்பிட்டேன், ஸ்க்ளராந்தஸ்ங்கிறது இன்று பல்வேறு மக்களுக்கும் அவசியமான ஒரு மருந்தாக இருக்குது. குழந்தைகள், சிறுவர்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பெரியவங்கள் கூட பல்வேறு சமயங்களில், இளைஞர்களும் கூட பல்வேறு சமயங்களில் சோம்பல் படுறாங்க. ஏதாவது அதிர்ஷ்டம் அடிக்கும், மாயஜாலம் மாதிரி ஏதாவது நடக்கும், ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும், நம்ம வந்து மிக வசதியானவர்களாக மாறிடலாம், நம்ம ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை பல்வேறு காரணங்கள்னால பலருக்கும் உருவாகுது. இதன் காரணமாக தான் நான் இந்த சொன்ன சோம்பல் உருவாகுது, இந்த சோம்பேறித்தனம் உருவாகுது. சும்மாவே இருப்போம், தானாக எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற இந்த மனநிலை மாறுறதுக்கான அற்புதமான மருந்து ஸ்க்ளராந்தஸ். அடுத்ததாக இந்த ஸ்க்ளராந்தஸினுடைய இன்னொரு முக்கியமான ஒரு தன்மை, தள்ளி போடுறது. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடுறது. பள்ளி குழந்தைகள், பள்ளி மாணவ மாணவியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வீட்டு பாடம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வீட்டில் வந்து சனிக்கிழமை செய்யலாம், அதாவது வெள்ளிக்கிழமை பூரா விளையாடலாம், சனிக்கிழமை காலையில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை விளையாடுவாங்க. சனிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சதும் வழக்கம் போல் விளையாட்டு, டிவியில் கார்ட்டூன் பார்க்குறது, செல்ஃபோனில் விளையாடுறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு மத்தியானம் எழுதலாம். அப்புறம் மத்தியானம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் கட்டாயம் எழுதிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சாயந்தரம் விளையாட போயிட்டு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி எழுதலாம்பாங்க. அப்புறம் அந்த நினைவே இல்லாமல் படுத்து தூங்கிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் கட்டாயம் எழுதிடுவோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு தூங்கிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்துட்டால் திரும்பவும் அதே மாதிரி தள்ளி போகிறது மத்தியானத்துக்கு, சாயந்தரத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு அவசர அவசரமாக அந்த வேலையை செய்கிறப்போ
தப்பும் தவறுமாக செய்கிற மாதிரி இருக்கும், கூட இருக்கிறவங்களுக்கும் தொல்லை கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே தள்ளி போட்டு கடைசி நேரத்தில் சிரமப்படுறது, இந்த மனநிலைக்கு ஸ்க்ளரந்தஸ் அற்புதமாக வேலை செய்யும். இதே தன்மையை பெரியவங்களுக்கும், இளைஞர்களுக்கும் பெரியவங்களுக்கும் எடுத்துக்கலாம். வீட்டில் ஒரு வேலை அல்லது வெளியே போய் ஒரு வேலையை செஞ்சுட்டு வரணும், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், சாயந்தரம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் ரெண்டு நாள் கழித்து ஒரு லீவ் வருது அந்த சமயத்தில் செய்யலாம். இப்படி அதை தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கான அருமையான ஒரு மருந்து ஸ்க்ளரந்தஸ். இந்த ஸ்க்ளரந்தஸ் அவங்க சாப்பிட்றப்போ இந்த வேலைகளை தள்ளி போடுறத விட்டுட்டு சரியான சமயத்தில் சரியானபடி அந்த வேலைகளை செய்து முடிப்பாங்க. இது அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் மிக உபயோகமானதாக இருக்கும். இந்த ஸ்க்ளரந்தஸ் மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர்கள் இன்னும் எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துலேயும் முடிவெடுக்க முடியாமல் இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், விதை முளைக்கிறப்பயே ரெண்டாக வளரும், ரெண்டாக வெளியே வரும் அப்படின்னு. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்தாலும் இதுவா அதுவா, ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறதா இருந்தால் ரெண்டு எடுத்து வச்சுக்கிட்டு இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா இந்த குழப்பத்தில் இருப்பாங்க. பள்ளிக்கூட மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட, அவங்க வீட்டில் வந்து இன்றைக்கி நடத்தின பாடத்தை படிப்போம் அப்படின்னு எடுக்கிறப்ப முதல்ல ஆங்கிலத்தை படிப்போமா கணக்கு படிப்போமா, இப்படி ஏதாவது ரெண்டு எடுத்து வச்சுக்கிட்டு இதுவா அதுவா இதுவா அதுவா இந்த குழப்பத்துலேயே இருப்பாங்க. இதுலேயே நேரம் ஓடிட்டுருக்கோம், ஏதாவது ஒன்று எடுத்தாலும் சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராது. பொருள் வாங்குறப்பையும் இதே மாதிரி இருப்பாங்க. இந்த இரட்டை மனநிலையை மாற்றுறதுக்கு ஸ்க்ளரந்தஸ் அற்புதமாக வேலை செய்யும். இந்த முடிவெடுக்க முடியாத மனநிலை, அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலேயும் உறுதி இல்லாமல் இருக்கிறது, அதாவது அதை செய்யணும், எப்படி செய்யணும், எப்போ செய்யணும், இந்த உறுதி இல்லாமல் இருக்கிறது, எந்த ஒரு சூழல்லையும் சமநிலை இல்லாமல் ஒரு தடுமாற்றத்திலே இருக்கிறது, இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது இந்த ஸ்க்ளரந்தஸ் தான். அதே மாதிரி இந்த ஸ்க்ளரந்தஸ் மலர் மருந்து தேவைப்படுறவங்க ஒரு குழப்பவாதியாக இருப்பாங்க, ஒரு மந்தத்தன்மையிலையும் இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்துலேயும் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா தகுந்தவங்களை சரியான நபர்களை அணுகி ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க, அவங்களே அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தங்களை தாங்களே குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. சரியாக சீக்கிரமாக எந்த ஒரு முடிவுக்கும் வரமாட்டாங்க. ஒரு நண்பருக்கு, கூட வேலை செய்கிறவங்களுக்கு, கூட படிக்கிற மாணவ மாணவியருக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், ஒரு பிறந்தநாள் வருது அப்படின்னா கூட என்ன வாங்கிறது எதை வாங்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப குழப்பிக்குவாங்க. ஒரு வேகமாக ஒரு முடிவெடுத்து ஏதாவது ஒன்று வாங்கி சரியான சமயத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. இது அடுத்தவங்க விஷயத்துலையும் மட்டும் இல்லாமல் இவங்க விஷயத்துலேயும் இவங்களுக்கு என்ன வேணும், நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் கூட இவங்க ரொம்பவே குழப்பிக்குவாங்க. ஒரு விஷயத்தை செய்கிறப்போ இந்த குழப்பம் தடுமாற்றம் இருக்கிற மாதிரியே இவங்க பேசுகிறப்பையும் இவங்களுடைய பேச்சில் ஒரு தடுமாற்றம் இருக்கும், மாற்றி மாற்றி பேசுவாங்க. ஒரு விஷயத்தை ஒரு கோர்வையாக பேசுகிறது இல்லாமல் ஒரு விஷயம் சம்மந்தமாக பேசிவிட்டு அப்புறம் வேறு ஏதாவது சம்மந்தமாக எதையாவது பேசுவாங்க, அப்படி மாற்றி மாற்றி பேசுவாங்க. அதே மாதிரி இவங்க மற்றவங்க பேசுகிறத கேட்குறப்பையும் மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு கேள்வியை நடுநடுவில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த கேட்குற கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கங்கிறத கூட சரியாக உள்வாங்கிக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு இன்னொரு கேள்வியை திருப்பியும் கேட்பாங்க. இந்த மாதிரியான ஒரு தடுமாற்றம் குழப்பமான மனநிலை உள்ளவங்களுக்கு ஸ்க்ளரந்தஸ் கொடுக்குறப்போ அவங்க முழு தெளிவுக்கு வருவாங்க, அவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, மற்றவங்களையும் குழப்ப மாட்டாங்க. இந்த ஸ்க்ளரந்தஸ் மலர் மருந்து தேவைப்படுற நபர்கள் மாற்றி மாற்றி பேசுவாங்க, இதுவா அதுவான்னு குழப்பிக்குவாங்க அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு தன்மை என்னென்னா, நேர் எதிரான மனநிலைக்கு இவங்க போவாங்க, சிரிப்பாங்க, அப்படியே அழுகையான மனநிலைக்கு போவாங்க, கோவப்படுவாங்க, அதே மாதிரி ரொம்ப சாந்தமாக பேசுகிற மாதிரியும் இருப்பாங்க. இந்த மாதிரி நேர் எதிரான விஷயங்களுக்கு மாறக்கூடிய தன்மையும் இந்த ஸ்க்ளரந்தஸ் மலர் மருந்து தேவைப்படக்கூடிய ஒரு மனநிலை தான். ஒரு வீடாக இருந்தாலும், ஒரு அலுவலகமாக இருந்தாலும், ஒரு வியாபார ஸ்தலமாக இருந்தாலும், செய்ய வேண்டிய வேலைகளை அந்தந்த நேரத்தில் சரியாக செய்தால் தான் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்க்ளரந்தஸ் மலர் மருந்து தேவைப்படுறவங்க எதையுமே சரியான நேரத்துக்கு செய்ய மாட்டாங்க. அந்தந்த சமயத்தில் அதை செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. நம்ம அதை சொன்ன மாதிரி சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, தள்ளி போடுவாங்க, அல்லது எதை முதல்ல செய்கிறது அப்படின்னு குழப்பிக்குவாங்க. இப்படி ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்க அந்தந்த நேரத்துக்கு சரியாக செய்ய மாட்டாங்க.
இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லா வேலைகளையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரே சமயத்தில் போராடிட்டுருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு தூரமோ அல்லது தினசரியோ ஒரு துணி ரெண்டு துணி இந்த மாதிரி துவைச்சிடலாம், ஆனால் மொத்தமாக சேர்த்து வச்சுக்கிட்டு சனி ஞாயிறில் சிரமப்பட்டு அதை துவைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை சிலர் செய்வாங்க. இப்படி இருக்கிற நபர்கள் ஸ்க்லரான்ஸ் மலர் மருந்தை சாப்பிட்டுட்டு வர்றதுனால சரியான நேரத்துக்கு சரியானபடி வேலைகளை செய்துருவாங்க. அதனால் அவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, கூட இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியாக பார்த்துக்குவாங்க. உடல் சார்ந்து இந்த ஸ்க்லரான்ஸ் மலர் மருந்து என்னவெல்லாம் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மலர் மருந்துகளை பயன்படுத்துகிறப்போ மனநிலை சரியாகிறப்போ உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு உடல் பிரச்சனைகளும் சரியாகும். இருந்தாலும் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மை தூக்க கலக்கம் ரெண்டுக்குமே இந்த ஸ்க்லரான்ஸ் மலர் மருந்து பயன்படும். எல்லாருக்குமே இது பயன்படுமா அப்படின்னா கிடையாது. இந்த ஸ்க்லரான்ஸ் மலர் மருந்து தேவைப்படக்கூடிய தன்மை உள்ளவர்களுக்கு தூக்க கலக்கம் இருந்துச்சுன்னா அதை இந்த ஸ்க்லரான்ஸ் சரி பண்ணும். அதே மாதிரி இந்த ஸ்க்லரான்ஸ் மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு தூக்கமின்மை இருந்தாலும் அதை இது சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னா ராத்திரியில் ரெண்டு மூணு இடத்துல நாலு இடத்துல கூட போய் படுப்பாங்க, இங்கே கொஞ்ச நேரம் படுக்கிறது சரியாக தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இன்னொரு இடத்துல போய் படுக்கிறது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஸ்க்லரான்ஸ் கொடுக்குறப்போ ஒரே இடத்துல படுத்து நிம்மதியாக நல்லா தூங்குவாங்க, மற்றவங்களையும் நல்லா நிம்மதியாக தூங்க விடுவாங்க. அடுத்ததாக பயணங்களில், அது ரயில் பயணங்களோ பேருந்து பயணங்களோ அல்லது காரில் பயணம் பண்ணுறதோ இந்த மாதிரி எந்த சூழ்நிலையில் போகிறப்பையும் வாந்தி வர்றது சிலருக்கு சகஜமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க ஸ்க்லரான்ஸ் சாப்பிட்றப்போ அந்த வாந்தி வர்ற உணர்வுக்கு போகாமல் நிம்மதியாக அவங்க பயணம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பேசுகிறப்போ திக்கி திக்கி பேசுகிறது, தடுமாறி தடுமாறி பேசுகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இந்த ஸ்க்லரான்ஸ்ங்கிறது அருமையான தீர்வாக இருக்கும். சிலருக்கு ஏதாவது ஒரு வியாதி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், மாறி மாறி ஏதாவது ஒரு நோய் இருந்துக்கிட்டே இருக்கும். இது இந்த மனநிலை அடிப்படையில் ஸ்க்லரான்ஸ் கொடுக்குறப்போ மனசு எப்படி மாறிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி நோய் மாறிக்கிட்டே இருக்கிறத சரி பண்ணி கொடுக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே மலம் கழிக்கணும் அப்படின்னு போய் உக்காந்தாங்கன்னா அந்த எண்ணம் இருக்கும், ஆனால் கழிவுகள் வெளியேறாது, வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி மலம் கழிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் சரியாக வெளியேறாமல் சிரமப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த ஸ்க்லரான்ஸை பயன்படுத்துகிறப்போ சரியானபடி கழிவுகள் வெளியேறும், சீக்கிரமாக வெளியேறிடும், நிம்மதியோட சட்டுன்னு வெளியே வந்துடலாம். மிக அற்புதமான பல்வேறு நபர்களுக்கும் இன்றைய காலகட்டத்தில் தேவையான ஒரு மலர் மருந்தை இப்போ நம்ம பார்த்தோம், இந்த ஸ்க்லரான்ஸ் மலர் மருந்து. இதை ஒருத்தர் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றப்போ என்ன மாதிரியான நேர்மறை மனநிலைக்கு நேர்மறை சூழ்நிலைக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயல்லையும் சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, எந்த வேலையும் தள்ளி போட மாட்டாங்க, சோம்பேறித்தனங்கிறது அறவே இவங்கக்கிட்ட இருக்காது, இரட்டை மனநிலையில் எப்பவுமே இருக்க மாட்டாங்க, எது சரியோ அதை சரியாக தேர்ந்தெடுப்பாங்க, எந்த விதத்துலேயும் குழப்பமோ ஒரு மந்தத்தன்மையோ இவங்கக்கிட்ட இருக்காது, எந்த செயலை எடுத்துக்கிட்டாலும் அதை சரியான நேரத்தில் செஞ்சு முடிப்பாங்க, ஒரே சமயத்தில் வெவ்வேறு வேலைகளில் ஈடுபட்டாலும் எதுலேயுமே பிரச்சனை இல்லாமல் அதை செஞ்சு முடிக்கிற தன்மைக்கும் இவங்க வருவாங்க. முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் மாணவ மாணவியருக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒரு மலர் மருந்து இந்த ஸ்க்லரான்ஸ். இதை கொடுங்க, மாணவர்கள் மாணவிகள் மிக சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அவங்களுடைய பாடங்களை சரியாக படிப்பாங்க, தேவையில்லாத செயல்களில் மனசை கொண்டு போய் பதிய வச்சுக்காமல் குழப்பிக்காமல் மந்தத்தன்மை இல்லாமல் நல்லா அவங்க படித்து முன்னேறுவாங்க. இன்னும் ஒரு முக்கியமான பயன்பாடு இந்த ஸ்க்லரான்ஸ் மலர் மருந்தில், தியானத்திற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இது இருக்குது. தியானம் செய்ய விருப்பப்படுறவங்க இந்த ஸ்க்லரான்ஸ் மலர் மருந்தை சாப்பிட்டுட்டு தியானத்தில் உட்காரலாம். ஏற்கனவே சில மருந்துகளையும் குறிப்பிட்டிருக்கேன், கிளமேட்டிஸ் இந்த மாதிரிலாம் குறிப்பிட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த ஸ்க்லரான்ஸ் மருந்தையும் சாப்பிட்டுட்டு உட்கார்றப்போ அவங்களுடைய தியானம் விரைவாக கூடும், அவங்களுடைய விருப்பங்கள் தள்ளி போகாமல் விரைவாக அவங்களுக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்க்லரான்ஸ் மலர் மருந்துங்கிறது நிறைய பேருக்கு தேவைப்படும். அந்த வகையில் நிறைய பேருக்கு இதை கொடுத்த அனுபவமும் எனக்கு இருக்குது. அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் வீடியோ இன்னும் அதிகமாக பெருசாகிட்டே இருக்கும். ஒரு சில அனுபவங்கள் அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக மாணவர்கள் மாணவிகள் சரியாக படிக்காமல்
தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, காலையில் எழுந்திருக்கிறதுக்கு சிரமப்படுறது. இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். காலையில் குழந்தைங்களை எழுப்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுங்கிறது நிறைய பெற்றோர்களுக்கு சிரமமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். காலையில் எழுந்திருக்கிறதுக்கு அவங்க கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்க்லரான்டிஸ் கொடுக்குறப்போ காலையில் நம்ம ஒரே வார்த்தை கூப்பிட்டா போதும், சட்டுன்னு எழுந்திரிச்சு அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு தயாராகிடுவாங்க. அந்த மாதிரி மாணவர்களுக்கு கொடுத்து மாற்றங்கள் வந்த அனுபவங்கள் பல இருக்குது. அதே மாதிரி ஹோம்ஒர்க்கு செய்கிறதுல தள்ளி போடாமல் சரியான நேரத்தில் சரியானபடி ஹோம்ஒர்க்கு செஞ்சு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்க்லரான்டிஸ் ரொம்பவே உதவி செஞ்சுருக்கு. அதே மாதிரி திருமணமான பெண்கள் புகுந்து வீட்டுக்கு போகிறப்ப அங்கே இருக்கிற புது புது வேலைகள், கூடுதல் வேலைகள், இதனால் வந்து சிரமப்படுறது, சோம்பல் படுறது, ஒரு மாதிரி சுணக்கமாகிறதுங்கிறது சகஜம். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஸ்க்லரான்டிஸ் மருந்தை சாப்பிட்ட அப்புறம் நல்ல சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு சரியான சமயத்தில் சரியான வேலைகளை செய்து கொடுத்து குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேர் எடுத்த அனுபவமும் இருக்குது. வேலைக்கு போகிறவங்க, சொந்த தொழிலோ அல்லது சொந்த வியாபாரமோ செய்கிறவங்க ரெண்டு மனநிலைகள், இதுவா அதுவா, இப்படியா அப்படியா, அல்லது ஒரு மந்தத்தன்மை, இப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்க்லரான்டிஸை கொடுத்து நல்ல ஒரு மாற்றங்கள், ஒரே மாதம் ரெண்டே மாதத்தில் நல்ல மாற்றங்கள் வந்த அனுபவங்களும் இருக்குது. இந்த சமயத்தில் வேறு சில மலர் மருந்துகளையும் ஸ்க்லரான்டிஸோட ஒப்பிட்டு பார்க்குறது ரொம்பவுமே உங்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த வகையில் எல்ம் அப்படிங்கிற ஒரு மருந்தை பார்க்கலாம். இந்த எல்ம் அப்படிங்கிற மருந்து அளவுக்கு மீறிய வேலை பளு, நிறைய வேலை, ஒரே சமயத்தில் பல பாடங்களை படிக்க வேண்டிய சூழல், ஒரே சமயத்தில் பல வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம், இந்த மாதிரி வந்தால் ரொம்பவுமே மனதளவில் உடலளவில் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் ஸ்க்லரான்டிஸ் அப்படிங்கிற மலர் மருந்துடைய எதிர்மறைத்தன்மை பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு வேலை இருக்குது அப்படின்னாலும் அதில் சோம்பேறித்தனம் பார்த்துக்கிட்டு தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹான்பீம். ஹான்பீம் அப்படிங்கிறது ஒரு வேலையை செய்கிறதுக்கு மலைச்சி போய் அதை ஆரம்பிக்காமல் அப்படியே மந்தமாக உட்காந்துட்டுருக்கிறது. ஆனால் வேலையை ஆரம்பிச்சிட்டா ஹான்பீம் நபர்கள் அந்த வேலையை சுறுசுறுப்பாக வேகமாக சரியாக செஞ்சு முடிச்சுருவாங்க. ஆனால் ஸ்க்லரான்டிஸ் அப்படிங்கிற மலர் மருந்தினுடைய எதிர்மறைத்தன்மை எப்படி இருக்குன்னா, நம்ம அதில் குறிப்பிட்ட மாதிரி சோம்பலாக இருக்கும், தள்ளி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு மூணு வேலை இருந்ததுன்னா எதை முதல்ல செய்கிறதுன்னு முடிவெடுக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு உறுதியற்ற மனநிலை இருக்கும். மிகவும் அற்புதமான ஒரு மலர் மருந்தை பற்றி இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், உறவினர்கள், நீங்கள் இருக்கிற குழுவிலையும் இந்த வீடியோவை அனுப்பி மற்றவங்களும் பயனடைய உதவி செய்யுங்க. நாமளும் மகிழ்ச்சியாக இருப்போம், மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க நம்மளாலான உதவிகளை செய்வோம். இன்னும் ஒரு உபயோகமான பதிவில் நம்ம மீண்டும் சந்திப்போமே. தொடர்ந்து ஸ்ரீநிலையம் வீடியோக்களை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலிருந்தபடி தவம்சவியம் வல்லமை பெற்றவர், 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர், சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர், உளவியல் ஆலோசகர், சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன். வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி.